ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் பாரம்பரிய சமையலில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா புளி. இது இல்லாத சமையலே கிடையாது. தென்னிந்திய சமையலில் முக்கிய அங்கம் வகிப்பது வந்து இந்த புளி ரொம்ப முக்கியம். இதைய நாம் எப்படி பதப்படுத்தி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த புளியை முதல்ல வாங்கி அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்திக்கணும். நாம் அதில் இருக்கிற ஒரு அந்த மேல் ஓடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட இல்லாமல் சுத்தமாக நாம் க்ளீன் பண்ணிக்கணும். நான் ஒரு பானை எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடிக்க தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்காக வாங்கினது. இது வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருந்தோம், ஓட்டையாயிடுச்சு. சரி, தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம இதில் புளியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் தான் இப்போ வச்சுட்டு வரேன். 3 வருஷமாக எங்கள் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க. அதுதான் அவங்க தான் சொன்னாங்க எனக்கு, நீ அந்த மாதிரி புளி வையி கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போது இந்த பானையை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ நம்ம இந்த பானையில் வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து கல்லுப்பை அது உள்ளார போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளார எல்லா இடத்துலையும் தூவி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா தூவி விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் உப்பு பரவி இருக்கணும், அதனால் அதை நம்ம எல்லா இடத்துலையும் தள்ளி விட்டுக்கலாம். இப்போ பரப்பி விட்டுட்டோம்னா உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதில் புளியை போடலாம். கொஞ்சம் புளியை எடுத்து அதுக்குள்ளார போடலாம். இந்த புளி பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு புளி, எங்கள் அம்மா வீட்டு புளி. ஏன்னா நான் இது வரைக்கும் கடையில் புளியே வாங்கினதில்லைங்க. எனக்கு வருஷா வருஷம் அவங்க கொடுத்துடுவாங்க, நான் இந்த மாதிரி தான் வச்சுப்பேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு புளி வந்து கரெக்டாக வரும். நான் கடையில் இது வரைக்கும் புளியே வாங்கினதில்லை. நான் எங்கள் வீட்டு புளியே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் சாம்பார் எதுக்கு வேணாலும், துவையல் ரசம் எது வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு திரும்பவும் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் உப்பு எடுத்து அதுக்கு இடையில் நம்ம உப்பை வந்து தூவி விட்டுக்கலாம். கல்லுப்பை தூவிட்டு நம்ம திரும்பவும் அதில் புளியை எடுத்து போடலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம பதப்படுத்தி வருஷத்துக்கும் புளியை யூஸ் பண்ணலாம். வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், புழுலாம் வைக்காது. இந்த பானையில் வைக்கிறதுனால நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட தன்மையே மாறாது, புளியோட ருசியும் அப்படியே இருக்கும், டேஸ்ட் மாறவே மாறாது. புளி வந்து கெடாது, அதில் கலர் வந்து மாறாமல் இருக்கும், ரொம்ப கருப்பாலாம் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சு லைட்டாக தான் அழுத்தணும், அழுத்தி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லா புளியும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக போட்டுட்டோம் இல்லையா. நம்ம இப்போ நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம வந்து அந்த பானையில் டெய்லி எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அது தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடியில் நாம் இந்த புளியை தேவையான அளவு நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நாம் இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம உப்புலாம் போட வேணாம், நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா தானே அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம், திரும்ப தான் எடுத்துப்போம் இல்லையா. அதனால் இதில் உப்பு போடாமல் நம்ம இந்த ஜாடியில் அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதிலிருந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். அதனால் இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ புளி எப்போவுமே எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையெலாம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரத்தோடு வச்சோம்னா தான் ஒரு மாதிரி சொத சொதுன்னு ஆகிடும், புளி வந்து தண்ணி அதில் பட்டுடும், அதுக்கப்புறம் தான் புழு பூச்சிலாம் வைக்கனால கை வந்து ஈரம் இல்லாமல் நம்ம புளி எப்போவுமே எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு நம்ம மூடி டெய்லி யூஸ்க்கு வெளியில் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பானையில் ஃபுல்லாக நம்ம புளியை நிரப்பிட்டோம் இல்லையா, இது நம்ம கைப்படாமல் எடுத்து வச்சிட போகிறோம். தேவையான அப்போ மட்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படின்னா மேலே மூடி வச்சு நம்ம காற்று போகாமல் வைக்கணும் இதை. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு மண்பானை
தட்டு இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வைக்கலாம். என்கிட்ட உடஞ்சிடுச்சு, அதனால் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும். இப்போ என்கிட்ட இல்லை, நான் அந்த மாதிரி வாங்கி அது மேலே வச்சு தான் நான் இந்த மாதிரி துணியை போட்டு கட்டுவேன். அந்த மண்பானை பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியை போட்டு இறுக்கமாக கட்டிடணுங்க, காற்று போகாமல். காற்று பட்டால் தான் புளி வந்து கருப்பாகும். சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லலாம் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கில் இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வைக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து பானையில் வச்சிட்டோம்னா அது அது நம்ம கைப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக கட்டிடணும். கட்டிட்டு எப்போ தேவையோ அப்போ நாம் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தாங்க செய்யணும். புளியை வந்து இது மாதிரி வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போலாம் இந்த மாதிரி தான் நான் புளியை வந்து பதப்படுத்தி வச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.